விழுந்து விழுந்து வேலை செய்தால் செய்தி போடுவதில்லை, ஆனால் விழுந்தால் பெரிய செய்தியாக போடுகிறார்கள் என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பழனியில் நகைச்சுவையாக பேசினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற அரிமா சங்கத்தின் மதுரை மண்டல மாநாட்டில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னதாக 6000 குழந்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது கால் இடறி கீழே விழுந்ததாக தெரிவித்த அவர், அதை பெரிய செய்தியாக வெளியிட்டதால் என்னிடம் பலரும் நலம் விசாரிக்கின்றனர் என கூறினார். மேலும் விழுந்து விழுந்து வேலை செய்தால் தொலைக்காட்சியில் வராது என்றும், தான் கால் தவறி விழுந்தது பெரிய செய்தியாக தொலைக்காட்சிகளில் வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் தெலுங்கானாவில் நன்கு படிக்கும் ஏழை மாணவன் ஒருவர் தன்னை தொடர்பு கொண்டு தனக்கு லேப்டாப் இல்லாததால் தனது படிப்பிற்கு தடை ஏற்பட்டுள்ளது என்று தனது நிலையை தெரிவித்தார். அதனால் அவருக்கு லேப்டாப் ஒன்று வாங்கி கொடுத்ததாகவும், சில நாட்கள் கழித்து தன்னை தொடர்பு கொண்ட அந்த ஏழை மாணவர் தான் கொடுத்த லேப்டாப் மூலம் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளதாக தெரிவித்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ஆளுநராக இருப்பதால் இதுபோன்ற நன்மைகளை செய்ய வாய்ப்பு கிடைப்பதாகவும், இதுபோன்ற சேவையை செய்ய ஆரம்பித்தால் மனதிற்கு கிடைக்கும் நிம்மதி அதிகமானது என்றும் தெரிவித்தார்.